ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகாபலிபுரமில் இருக்கோம், ராடிசன் ரெசார்ட்டில் வந்து நம்ம இருக்கோம். எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹார்லி டேவிஷனோட ஒரு டிரைவ் வந்து நடந்துகிட்ருக்கு. கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கிற நிறைய பேர் அவங்களோட பைக்கை எடுத்துகிட்டு வந்து இங்கே ஒரு மீட்டப் மாதிரி பண்ணுறாங்க. பயங்கர கிராண்டாக இருக்குது, நிறையா வெஹிக்கிள்ஸ் நம்மளால் பார்க்க முடியுது. முடிஞ்சால் அதை நான் கவர் பண்ணுறேன். அது எல்லாத்துக்கும் மேலே இன்றைக்கி நம்ம கூட ஒரு பைக் இருக்குது. நம்ம வந்து ஒரு லக்ஸோரி காரு, அட்லீஸ்ட்டு யூஸ்டு காராக வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுவோம். பட் அந்த மாதிரி ஒரு லக்ஸுரி காரு யூஸ்டு கார் ப்ரைஸுக்கு கிடைச்சா என்ன ஒரு ஹாப்பினஸ் இருக்கும், அதே ஒரு ஹாப்பினஸ்ஸு இப்போ நம்ம கூட ஒரு பைக்கில் நமக்கு கிடைக்குது. அதுதான் இந்த ஹார்லி டேவிஷனோட X440 அப்படிங்கிற இந்த பைக்கு. இந்த பைக்கை பற்றி தான் இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயில்டாக ரிவ்யூ பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். ஏன் இது அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக நான் சொல்கிறேன் அப்படின்னா, கிட்டத்தட்ட மாஸ் மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு பைக்கு ரேட்டுக்கு இந்த ஹார்லி டேவிசனோட பைக் வந்து உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா நம்ப முடியுதா? ஆமாங்க. இதோட காஸ்ட்டு எல்லாத்தையும் போக போக நம்ம பார்த்துட்டே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் வந்து இந்த பைக்கோட ஒரு வாக் அரவுண்ட் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த பைக்கோட கீ பார்க்கும்போது ஓரளவுக்கு சிம்பிளாக தான் நமக்கு தெரியுது. இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து ஹெட்லைட் வந்து நீங்கள் பார்க்கலாம். டிஆர்எல் இருக்குது. நான் ஃபஸ்ட் இதை ஆன் பண்ணிக்கிறேன். எஸ், ஆன் பண்ணோன்னா இந்த நடுவில் வந்து ஹார்லி டேவிசனோட நேம் போட்டுட்டு ஒரு டிஆர்எல் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது போக ஒரு இங்கே நீங்கள் பார்க்கலாம், மேலே வந்து எல்இடிலேயும் கீழே 3 ஸ்ட்ரிப்பில் வந்து உங்களுக்கு பிரைட்டுக்கும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரைட். ஸோ பார்க்குறதுக்கு செம க்யூட்டாக வந்து இருக்குது. ஒரு லைசன்ஸ் பிளேட் இங்கே இருக்குது, கீழே வந்து ஒரு மக்கான் நம்மளால் பார்க்க முடியுது. இங்கே ஃப்ரண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா இந்த சஸ்பென்ஷன் வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷனில் இருக்குது. இந்த டிஸ்க் வந்து 320mm டயமீட்டரில் இந்த டிஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா பெருசாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இந்த டயரோட ப்ரொஃபைல் அப்படின்னு பார்த்தோன்னா 190R18 ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. அதே மாதிரி டியூப்லெஸ் டயரு முழுக்கடின்னு இருக்குது. பட் இது எந்தளவுக்கு கிரிப்பாக இருக்கும் அப்படின்னு தெரியல. நம்ம டிரைவிங்கில் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இந்த டாப் அண்ட் வேரியண்ட்டில் உங்களுக்கு அலாய் வீல் வந்து நமக்கு இதில் கிடைக்குது. ஸோ அப்படியே இங்கே சைடில் வந்தோம் அப்படின்னா இங்கே நீங்கள் பார்க்கலாம், ஹார்லி டேவிஷனோட பேட்ச் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபுல்லி மெட்டல் டேங்க் தான். இதோட கெப்பாசிட்டி க்ளோஸ் டு 13 லிட்டர்ஸ் வந்து இந்த டேங்கோட கெப்பாசிட்டி. இதோட மைலேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 35 லிட்டர்ஸ் வந்து அவங்க கோட் பண்ணுறாங்க. பட் மேபி 25 லேருந்து 28 கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் 13 லிட்டர்ஸ் 25 கிலோமீட்டர் மைலேஜ் அப்படின்னா இதோட ஃபில்லிங் டிரைவ் கெப்பாசிட்டியே கம்மி தான். பட் இன்னும் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம லாங்காக போகிறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது எல்லாமே வந்து மெட்டல் தான், பிளாஸ்டிக் வந்து உங்களுக்கு கிடையாது. கீழே இருக்கிற இன்ஜின் வந்து நீங்கள் பார்க்கலாம். இந்த இன்ஜினோட ஸ்பெக் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இது ஒரு 440cc வந்து இந்த இன்ஜினோட கெப்பாசிட்டி. அதுதான் நேம்லேயே வந்து X440 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதோட கூலிங் அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து ஒரு ஏர் கூலில் சிங்கிள் சிலிண்டரில் உங்களுக்கு கிடைக்கும். இதோட போர் டயமீட்டர் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 79.6mm வந்து இதோட போரோட டயமீட்டர். ஸ்ட்ரோக் அப்படின்னு பார்த்தோம்னா 88.4mm வந்து இதோட ஸ்ட்ரோக்கோட லென்த்து. இதோட மேக்ஸிமம் பவர் டார்க் வந்து 38nm டார்க் வந்து இது 4000 RPMல உங்களுக்கு ரீச் ஆகும். இதோட பவர் வந்து 27 BHP வந்து 6000 RPMல உங்களுக்கு ரீச் ஆகும். இதோட கம்ப்ரஷன் ரேஷியோ வந்து 9.5:1 வந்து ரேஷியோ. பட் நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம டிரைவ் பண்ணி நம்ம பார்க்கலாம். இங்கே ஃப்ரண்ட்டில் இருக்கிற இந்த கூலிங் சிஸ்டம் ரேடியேட்டருமே நீங்கள் பார்க்க முடியும். இதில் ஏர் அண்ட் ஆயில் கூல்டு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த ரேடியேட்டர் தான் அந்த சைடில் வந்து நீங்கள் பார்க்குறீங்க. இப்படி சைடில் வந்தோம் அப்படின்னா இங்கே நல்ல ஒரு மெட்டல் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஜின்மே வந்து ஃபுல்லி பிளாக்ல வந்து இருக்குது. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரு டாப் அண்ட் வேரியண்ட் தான். அதனால தான் இந்த மேட் ஃபினிஷில் இருக்கிற பிளாக் வந்து கிடைக்குது. இதில் மொத்தம் 3 வேரியண்ட் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதோட பேஸ் வேரியண்ட்டில் எல்லோ கலரில் மட்டும் தான் கலர் கிடைக்கும். அதோட மிட் வேரியண்ட்டில் ரெட் அண்ட் சில்வர் கலரில் உங்களுக்கு கிடைக்கும். அந்த ரெண்டு பேஸ் வேரியண்ட் அண்ட் மிட் வேரியண்ட்டுக்கு உங்களுக்கு ஸ்போக்ஸ் தான் கிடைக்கும். டாப் அண்டில் மட்டும்தான் இந்த மாதிரி டைமண்ட் கட் அலாய் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த ரியரோட டிஸ்க் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா இதில் போத்த வீல்ஸ் வந்து டிஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. 240mm வந்து இந்த ரியரோட டிஸ்கோட சைஸு. இந்த சஸ்பென்ஷனுமே ஹெலிகாயில் இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஹைட்ராலிக்குமே நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த சைலன்சரு சிங்கிள் சைடில் தான் வந்து உங்களுக்கு கிடைக்கிது.
ஸோ நல்லா பெருசாக இருக்குது. ஆக்சுவலாக நோட்டுமே வந்து செம்மையாக இருந்தது, அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ரியலில் டெய்ல் லாம்புமே வந்து ஃபுல்லி எல்இடியில் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி இண்டிகேட்டர்ஸுமே வந்து உங்களுக்கு எல்இடியில் உங்களுக்கு க்ளோ ஆகும். அதை நான் ஆன் பண்ணியே உங்களுக்கு நான் இங்கே காமிக்கிறேன். ஸோ செம்ம ஃபீலாக வந்து இருக்குது. அதே மாதிரி இது ஃப்ரெஜைலாக இல்லை, ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஒரு லைசன்ஸ் பிளேட் இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ ரியரோட டயர் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இதுலேயுமே டியூப்லெஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. டயரோட ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு R17 வருது, 140/70 வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கும், ரைட். ஸோ இப்போது இதோட டைமென்ஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதோட ஓவரால் லென்த் வந்து 2168 mm வந்து இந்த பைக்கோட லென்த்து. சீட் ஹைட் வந்து 805 mm இருக்குது. ஸோ 805ங்கிறப்ப ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, நான் உட்காந்தே காமிக்கிறேன். கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 170 mm இருக்குது. பட் கீழே இன்கேஸ் நீங்கள் ஏதாவது பம்பில் போனீங்கன்னா தட்டுறது கூட உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். இதோட வீல் பேஸ் வந்து 1418 mm வந்து இதோட வீல் பேஸ். இப்போ நம்ம இதை உட்காந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நான் காலை இங்கே மேலே தூக்கி போட்டு அதில் உட்கார்றதுக்கு என்னோடய ஹைட்டுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. இதோட வெயிட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 181 kg வந்து இதோட வெயிட்டு. ஸோ கீழே வந்து எனக்கு நல்லாவே கால் வந்து எட்டுது. ஸோ என்னோடய ஹைட்டுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்குது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். இங்கே வாங்க, இங்கே இருக்கிற டிஸ்பிளே வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே நமக்கு ஒரு டிஜிட்டல் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க, ஆன் பண்ணலாம். எஸ், இதில் வந்து ஒரு 5-inch டிஸ்பிளே இருக்குது. ஆன் பண்ணும்போது ஜஸ்ட்டு இங்கே வந்து ஒரு எஸ் ஸோ ஆன் பண்ணோன்னா இங்கே ஆர்பிஎம் மீட்டர் வந்து நமக்கு இங்கே இருக்கிறது தெரியுது. அதே மாதிரி ஸ்பீடு வந்து இங்கே நமக்கு காமிக்கிறாங்க. இதில் பெருசாக வேறு எதுவும் இல்லை, ஐ மீன் ட்ரிப் மீட்டர் வந்து இருக்குது. ஃபியூலோட இது வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இங்கே ஒரு யூஎஸ்பி போர்ட் வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்கிறது தெரியுது. இந்த ஹேண்ட்பாரோட லென்த்து வந்து நீங்கள் பார்க்கலாம், நல்ல லென்த்தாக இருக்குது. அப்போ இன்கேஸ் நம்ம டிராஃபிக்லலாம் போகும்போது இது சைடில் தட்டுறதுக்குமே வந்து நமக்கு வாய்ப்பு இருக்கும். இங்கே செல்ஃப் ஸ்டார்ட்டுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு ரெட் கலரில் ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. SOS பட்டன்மே நமக்கு இருக்குது. இன்கேஸ் நீங்கள் மொபைலில் இந்த பைக்கை நீங்கள் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி இன்டர்நெட் பேஸ்டு ஃபீச்சர் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். உங்களுக்கு SMS-ஓட அலர்ட்டு, கால் அலர்ட்டு எல்லாமே வந்து இங்கே உங்களுக்கு மொபைலில் கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கும். ரெண்டு ரவுண்டான மிரர் வந்து உங்களுக்கு சைட் மிரர் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த பக்கம் இண்டிகேட்டருக்கும் சரி உங்களுக்கு ஓ இந்த மீட்டரை இதை மாற்றுறதுக்கு இங்கே பட்டன்ஸ் இருக்குது. ஸோ இதை நம்ம மாற்றும் போது இங்கே இருக்கிற இந்த விஷயங்கள் வந்து இங்கே சேஞ்ச் ஆகிறத நம்மளால் பார்க்க முடியும். அதே மாதிரி இதில் ஹெட்லைட் வந்து ஆட்டோமேட்டிக் ஹெட்லைட்டை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நைட் ஆகும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஹெட்லைட் வந்து உங்களுக்கு க்ளோ ஆகும். ஸோ மிச்சப்படி இந்த வெஹிக்கிளில் நான் நிற்கிறதுக்கும் சரி நம்ம திருப்புறதுக்கும் சரி ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த பைக்கில் ட்ரைவ் பண்ணி வண்டி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த பைக் வந்து நம்ம ட்ரைவ் பண்ணலாம். ஆக்சுவலாக நம்ம ஷூட் எதுவுமே எடுத்துகிட்டு வரல, கையில் க்ளவுஸ்லாம் இல்லை, தப்பாக நினச்சிக்காதீங்க. பட் இது வந்து ஒரு சூப்பர் பைக் கிடையாது, அதனால் இப்படி ஓட்டுறதுல கூட ஒன்றும் தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வண்டி செம்ம ரிஃபைண்டாக இருக்குங்க. ஆக்சுவலாக இந்த வண்டி வந்து ஒரு 6-speed கியர் பாக்ஸ் வந்து இதில் இருக்குது. ஸோ நமக்கு ராயல் என்ஃபீல்டில் நமக்கு பிடிச்ச விஷயமே வந்து என்ன அப்படின்னா அந்த டப்பு டப்பு டப்புங்கிற ஒரு ஃபீலு. பட் அந்த ஒரு ஃபீல் இதில் இருக்கான்னு கேட்டால் இல்லை. பட் இருந்தால் கூட ஒரு சைலண்ட்டான ஸ்மூத்தான ஒரு பீட் வந்து கிடைக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அதோட பட்ஜெட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பேஸ் வேரியண்ட் வந்து 2.39 lakhs வந்து உங்களுக்கு அதோட பட்ஜெட் வந்து வரும். இதே இது டாப் அண்ட் போனோம் அப்படின்னா 2.79 lakhs வந்து. இது ரெண்டுமே எக்ஸோரூம் ப்ரைஸ் தான் நான் சொல்கிறேன். அதுக்கு நடுவில் ஒரு வேரியண்ட் வந்து 2.59 உங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்போது நம்ம இந்த பட்ஜெட்டுக்கு நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணுவோன்னா ஈவன் ராயல் என்ஃபீல்டோ இல்லை அதில் இருக்கிற மாஸ் மார்க்கெட் பைக்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். பட் நமக்கு இந்த மாதிரி ஒரு ஹைஃபையான ஒரு பிராண்டில் இந்த காஸ்ட்டில் ஒரு பைக் அப்படின்னா நம்மளால் நம்ப முடியுதா? ஸோ அது அதனாலேயே இது வந்து ஓவர் புக் ஆகிருக்கு. இப்போதைக்கு புக்கிங்கே வந்து உங்களுக்கு நிப்பாட்டி வச்சுருக்காங்க. இப்போ புக் பண்ணால் மோர் தென் 1 year வந்து இந்த பைக்கோட வெயிட்டிங் பீரியட் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது இந்த வண்டியை டிரைவ் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு பைக்கோட எந்தூசியாசிஸ்ட், அதாவது பைக் ஓட்டுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பைக்கு வேறு லெவலில் ஒரு ஃபீல் கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போது இந்த பட்ஜெட்டுக்கு இந்த மாதிரியான ஒரு லக்ஸுரி பிராண்டோட பைக் கிடைக்குது அப்படின்னா அது ரொம்பவே ஆச்சரியப்பட வைக்குது அப்படின்னு சொல்ல முடியும். இவங்களும் ஹீரோவும் சேர்ந்து கொலாபரேட் பண்ணி தான் இந்த பைக்கை வந்து மார்க்கெட் பண்ணுறாங்க. இது ஹீரோவோட ஆன்லைன் புக்கிங்லேயுமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஹார்லி டேவிசனோட ஷோரூம்லேயும் இதோட புக்கிங் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் சொன்ன மாதிரி வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் போய் ஒரு டிரைவ் பாருங்கள். இதோட புக்கிங் வந்து இனிஷியலாக 5000 rupees வந்து புக்கிங் சார்ஜஸ் வந்து உங்களுக்கு கலெக்ட் பண்ணுறாங்க. பட் இப்போ வந்து புக்கிங் வந்து உங்களுக்கு இல்லை. ஹோப் இந்த வீடியோ இந்த ஹார்லி டேவிஷனோட X450 பைக்கை பற்றி கம்ப்ளீட்டாக ஒரு டீட்டெயில் கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். மீண்டும் அடுத்து வேறு ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பாய் பாய்.